ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாந்தி சேனல் பிரதீபா இன்றைக்கி சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபது நிகழவிருக்கிறது அதனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிரக லாகவா நிர்ணய சிந்து மற்றும் அதர்வ வேதம் உள்ளிட்ட பல நூல்களில் விளக்கமாக கூறப்பட்டிருக்கும் சாஸ்திரப்படி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபதில் வருகிற சூரிய கிரகணத்தில் மிருகஷிரிடத்திற்கு சூரிய கிரகணம் பரிகாரம் அவசியம் பணம் செலவில்லாத வகையில் பரிகாரம் செய்வது மிகவும் அவசியமானது சூரிய கிரகணம் பரிகாரம் என்று பெரிதாக செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை கிரகணம் மிருகஷிரட நட்சத்திரக்காரர்களை பாதிக்கக்கூடும் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் சூரிய கிரகணத்தின் காலை வேளையில் வழக்கம் போல் குளித்துவிட்டு தங்களது இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு இஷ்ட தெய்வத்தை உபாசனையை செய்து கொண்டிருத்தாலே போதுமானது சூரியகரணம் விட்டதும் மீண்டும் ஒரு முறை நீராடி விட்டு உணவை எடுத்துக் கொள்ளலாம் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று குருக்களுக்கு உரிக்காத மட்டை தேங்காய் ஒன்றை கொடுத்து உங்களின் நட்சத்திரம் மற்றும் பெயரை சொல்லி அர்ச்சனம் அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால் போதும் எளிய பரிகாரம் ஆனால் இது இவர்களுக்கு மிகுந்த பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் கிரகணத்தை எண்ணி பயப்படவும் தேவையில்லை சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபது ஆணி ஏழாம் தேதி அமாவாசை காலை பத்து இருபத்தி முதல் மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை நிகழும் சூரிய கிரகணம் ஏற்படுவதற்கு நான்கு யாமத்துக்கு அதாவது பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பு உணவு உட்கொள்வதை நிறுத்திவிட வேண்டும் ஏழு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எழுபது வயதுக்குட்பட்ட பெரியவர்களுக்கு அந்த விதி இல்லை முடியாதவர்கள் திரவ உணவுகளை உட்கொள்ளலாம் கிரகண காலத்துக்கு முன் சமைத்த உணவுகளை கிரகணத்துக்கு பின் உண்ண வேண்டாம் என்கின்றன சாத்திரங்கள் நீர் வேக வைக்காத உணவுப் பொருட்களில் ஓரிரு தர்பை புள்ளை போட்டு வைக்க வேண்டும் இவை கிரகண தோஷம் ஏற்படாதவாறு தடுக்கும் கிரகண நிறத்தில் உறங்கக்கூடாது கிரகணத்தை நேரடியாக கண்ணால் காணக்கூடாது இன்று அறிவியலாளர்களும் இதே கருத்தை சொல்கிறார்கள் கர்ப்பஸ்திரிகள் சூரிய கிரகணங்கள் மேனியில் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கிரகணம் தொடங்கும் பொழுது முடிந்த பின்னும் கட்டாயம் குளிக்க வேண்டும் கிரகண காலத்தில் தர்ப்பணங்கள் செய்து விசேஷம் தகப்பனார் இல்லாதவர்கள் இந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்வதன் மூலம் அனைத்து தோஷங்களிலிருந்தும் விடுபடுவர் பிறப்பு இறப்பு தீட்டிருப்பவர்களும் கிரகணத்தின் பொழுது தர்ப்பணங்கள் செய்யலாம் சூரிய கிரகண நேரத்தில் இறைவனை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியது அவசியம் இந்த காலத்தில் ஒருமுறை செய்யும் மந்திர மந்திரஜமம் பன்மடங்கு பலனை தரும் என்கிற து சாஸ்திரம் எனவே அமைதியாக அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தனிமையில் அமர்ந்து இறைவனின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கு மிகவும் நன்மை வைக்கும் கிரகண நேரத்தில் தானம் அளிப்பது மிகவும் நன்மை வைக்கும் சூரிய கிரகணத்தின் பொழுது கேதுவுக்கும் பிரியமான தானங்களை அளிப்பது விசேஷம் கோதுமை கொள் அல்லது உளுந்து தேங்காய் பழம் ஆகியவற்றை தானம் செய்வது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாந்தி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்